உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க. ஸோ இங்கே ஒரு அனதர் மேட்ச், இது ஒரு செகண்ட் ரவுண்ட், எம்எஸ் பாய்ஸ் வர்சஸ் திருப்பூர் மேக்சிமஸ். ஸோ திருப்பூர் மேக்சிமஸ் இப்போ தான் மேட்ச் வின் பண்ணாங்க, உடனே அடுத்த மேட்ச் இவங்க ஆட போகிறாங்க. இப்போது இதில் திருப்பூர் மேக்சிமஸ் டாஸ் வின் பண்ணி பேட்டிங் சூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த மேட்சுக்கு 7 ஓவர், 2 பவுலர் 2 ஓவர் போடலாம் மேக்சிமம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்தோன்னா 3 பவுலர் 1 ஓவர் போடுற மாதிரி இருக்கும். ஸோ இது லிமிட்டட், அதுக்கு மேலே எத்தனை பவுலர் யூஸ் பண்ணுறதுனாலும் யூஸ் பண்ணிக்கலாம், அதை பற்றி எந்த பிரச்சனையும் இல்லை. ஸோ இந்த மேட்ச் பார்க்கலாம், நல்லாயிருக்கும். ஸோ ரெண்டு பேருமே ஒரு ரவுண்டு ஜெயிச்சு மேலே வந்திருக்காங்க செகண்ட் ரவுண்டுக்கு. இந்த மேட்ச் கொஞ்சம் ஃபயராக இருக்கும்னு எதிர்பார்க்குறேன். எம்எஸ் பாய்ஸ் வர்சஸ் திருப்பூர் மேக்சிமஸ். திருப்பூர் மேக்சிமஸ் பேட்டிங், ஸ்ட்ரைக்கில் தமிழ் வருவார், நான் ஸ்ட்ரைக்கில் அஜித் இருப்பார். ஸோ பவுலர் எண்டில் குமரேஷ் வந்திருக்காரு, அவருக்கான முதல் ஓவரை போட, அணிக்கான முதல் ஓவரும் கூட. ஸோ ஃபர்ஸ்ட் பால் அரௌண்ட் த விக்கெட் வந்து ஸ்டார்ட் பண்ணுறாரு, பின்னாடி இந்த வால் அடிச்சிருக்கு, அதனால ஒரு ரன். ஃபர்ஸ்ட் பால் ஒரு எட்ஜில் ஒரு ரன், செகண்ட் பால் இது நல்ல ஷாட், கையிலே போயிருக்குன்னு நினைக்கிறேன், நல்ல கேட்ச் அங்க. ஸோ ஒரு ஸ்லோயர் மாதிரி ட்ரை பண்ணார் பவுலர், பேட்ஸ்மேன் வேற ஏதோ ஒரு ஐடியாவில் இருந்தார் புல் ஷாட் ஆனுங்கிற மாதிரி. அதுக்கப்புறம் பால் ஸ்லோவாக வந்ததுனால அதன் காரணமாக ஒரு ரன். இது வரைக்கும் குமரி சூப்பராக போட்டுட்ருக்காரு. ஒரு யார்க்கர் பால், ஸோ அந்த இடத்துல ஒரு டாட் பால், இதோட ஓவர் முடிஞ்சிருக்கு. நல்ல ஸ்டார்ட் குமரேசிடம் இருந்து, ஒரு ஓவர் முடிஞ்சிருக்கு, ஒரு விக்கெட்டை மட்டும் இழந்து 4 ரன்னு திருப்பூர் மேக்சிமஸ். ஸோ இப்போ ஸ்ட்ரைக்கில் அஜித், தன்ராஜ் பவுலர், நல்ல ஷாட்டுங்க. ஸோ வான் உயர போயிருக்குன்னு சொல்லலாம். ஸோ அந்த இடத்துல ஒரு கேட்ச் மிஸ், பவுண்ட்ரி கிடச்சிருக்கு, அம்பேர் இங்கே பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க. ஸோ இருக்கிறதுலையே அந்த இடம் தான் ஒரு பெரிய பவுண்ட்ரி, அந்த இடத்துல 6 அடிக்கிறது ஒரு பெரிய விஷயம். எனக்கு தெரிஞ்சு அந்த இடத்துல ஒரே ஒரு 6 மட்டும் போயிருக்கு நேற்று நடந்த மேட்ச்சில். ஸோ இது கிட்ட க்ளோஸாக போச்சு, ஒரு பவுண்டரி கிடச்சிருக்கு அஜித் பேட்லேருந்து. பாலே பேட்டில் நல்லா மீட் பண்ணியிருக்காரு, ஒரு ஸ்லோயர், அதன் காரணமாக பால் மேலே தொங்கியிருக்கு, அதுவும் கேப்பில் தான் விழுந்திருக்கு, கண்டிப்பாக 2 ரன்னுக்கான வாய்ப்பு. ஈஸியாக 2 ரன்னு ஓடி எடுத்துட்டாங்க, இங்கே பட்டாலும் ஓடி தான் எடுப்பாங்க. ஓவர் த்ரோ முறையில் மீண்டும் 1 ரன், மொத்தம் 3 ரன்னு கிடச்சிருக்கு இந்த பாலில். தேர்ட் பாலுங்க. ஸோ பால் போடுறதுக்கு முன்னாடி பேட்ஸ்மேன் ஒரு மூமெண்ட் காமிச்சார். ஸோ ஒரு பவுலரோட திசை திருப்புறதுக்காக அந்த மாதிரி பண்ணுவாங்க ஒரு சில சமயம். ஸோ பவுலர்ஸுக்கு கை வராது, இருந்தாலும் இந்த பாலை சூப்பராக போட்டிருக்காரு தன்ராஜ். ஸோ லாஸ்ட் 2 பால் இங்கே, நல்ல ஷாட், ஒரு புல் ஷாட் மாதிரி. ஸோ இது என்னன்னு தெரியல, பவுண்ட்ரி கொடுத்துருக்காங்க அம்பேர். இந்த ஓவர் கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக தாங்க வந்திருக்கு, ஃபர்ஸ்ட் பால் ஒரு பவுண்ட்ரி, அடுத்த பால் ஒரு 3 ரன்னு ஓவர் த்ரோ காரணமாக, அடுத்து ஒரு டாட்டு, அடுத்து ஒரு டபுள் ஆனாங்க, மீண்டும் ஒரு 4, நான் ஒரே ஒரு பால் மட்டும் ரிமைனிங் இருக்குது. ஸோ இந்த பவுலரை டார்கெட் பண்ண நினைக்கிறாங்க இந்த 2 பேட்ஸ்மேனும், ஏன்னா போன ஓவரில் 4 ரன்னு மட்டும்தான் வந்திருந்தது, அதன் காரணமாக இந்த ஓவரில் கண்டிப்பாக ரன்னு வேணும் அப்படிங்கிறதுனால நல்லா ஆடிக்கிட்டு இருக்காங்க 2 பேட்ஸ்மேனும். 2 ஓவர் முடிஞ்சிருக்கு, திருப்பூர் மேக்சிமஸ் 19 ரன்னு, 2 விக்கெட் இழந்திருக்காங்க. ஃபஸ்ட் ஓவர் போட்ட குமரேஷ் வந்தார், போன ஓவரில் 4 ரன் கொடுத்தாரு, நல்ல ஷாட் லெக் திசையில், அருமையான கேட்ச் அங்க. ஸோ நல்ல ஷாட் மாதிரி தான் இருந்தது, அந்த இடத்துல பவுண்டரி பெருசு, அதன் காரணமாக ஒரு கேட்ச் கிடச்சிருக்கு, அஜித் ஆட்டம் இழந்து வெளியே போகிறாரு. ஸோ அஜித் ஆட்டம் இழக்க இங்கே காமராஜ் உள்ள வந்திருக்காரு ஸ்ட்ரைக்கில், இது வரைக்கும் சூப்பராக போட்டுட்ருக்காரு பவுலர் குமரேஷ். இதுவும் ஒரு லோ ஃபுல் டாஸ், ஸோ பேக் டு பேக் பேட்டில் ஃபுல் டாஸாகவே போட்டுக்கிட்டு இருக்காங்க. ஸோ இங்கே 2 ரன்னு ஈஸியாக ஓடி எடுத்திருக்காங்க. லாஸ்ட் பால் இங்கே, இன்சைட் எட்ஜ் ஒரு போல்டு. ஸோ சூப்பராக போட்டிருக்காருன்னு சொல்லலாம், அவருக்கான 2 ஓவரை இங்கே முடிக்கிறாரு. நாடி இருக்காங்க திருப்பூர் மேக்சிமஸ், 3 ஓவர் முடிஞ்சிருக்கு திருப்பூர் மேக்சிமஸ் அணி எதிராக. மேக்சி ஃபஸ்ட்டு பால் இங்கே,
ஸோ ஈஸியாக ஓடிருக்காரு ஒரு ரன். ஸோ நான் முன்னாடியே சொன்னேன், பிட்வீன் த விக்கெட்டில் நல்லா ஓடக்கூடிய ரெண்டு பேட்ஸ்மேனும் இப்போ உள்ளே நிற்கிறாங்க. விக்கியும் ஈஸியாக ஓடுவார், காமராஜும் ஈஸியாக ஓடுவாங்க. பாளிங்க ஸோ ஒரு ரிவர்ஸ் திரும்பினார், பேட்டில் சரியாக படலை. ஸ்ட்ரைக்கில் காமராஸ், ஸோ லெக் ஸ்டம்பில் தூக்கி விட்டுருக்காரு பாலை. ஸோ அங்கே ஒரு மிஸ்ஃபீல்டு, அதன் காரணமாக ரெண்டு கிடைக்கும் கண்டிப்பாக. அகெயின் ஸ்ட்ரைக்கில் காமராஸ், இங்கே ஒரு ரன் அவுட் வாய்ப்பு, டைரக்ட் ஹிட். சூப்பர் சூப்பர், நல்ல ஐடியா. ஸோ ரொம்ப ஃபாஸ்ட்டாக இருந்தார் காமராஸ், அதன் காரணமாக கூட அந்த ரன் அவுட் கிடச்சிருக்கலாம் அவருக்கு. ஸோ இதோட நாலு ஓவர் முடிஞ்சிருக்கு, 31. அகெயின் தன்ராஜ் வந்திருக்காரு, அவருக்கான இரண்டாவது ஓவர், அணிக்கான ஐந்தாவது ஓவர். கேன் பவுலிங்க, செம்ம பவுலிங், நல்ல இடத்துல போட்டிருக்காருன்னு சொல்லலாம். நல்ல பவுலிங், நல்ல இடத்துல போடுறாரு, நல்ல வேகம் இருக்கு, நல்ல பேஸ் இருக்கு. ஸோ இதை தான் பண்ணணும் ஒரு பேட்ஸ்மேன், நல்ல ஒட்டின பேட்ஸ்மேனுக்கு இதை தான் பண்ணி கொடுக்கணும் நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்து. ஸோ தன்ராஜ் கையிலிருந்து லாஸ்ட் பால் இது, நல்ல பவுலிங். ஸோ 5 ஓவர் இங்கே கம்ப்ளீட் ஆயிருக்கு, 34. இந்த ஓவரை எக்ஸலண்டாக போட்டிருக்காரு தன்ராஜ். ஸோ இங்கே இவங்க ரெண்டு பவுலரை ரெண்டு ஓவர் யூஸ் பண்ணிட்டாங்க. ஸோ இதுக்கப்புறம் இருக்கிற இந்த ரெண்டு ரிமைனிங் ஓவரும் நியூ பவுலரை யூஸ் பண்ணணும். ஸோ இந்த டைமில் பேட்ஸ்மென்ஸ் என்ன நினைக்கணும்னா, இந்த நியூ பவுலர்ஸை டார்கெட் பண்ணி ஒரு பெரிய ஸ்கோர் ஆட நினைக்கணும். அப்போ தான் இந்த கிரவுண்டில் ஈஸியாக அவங்களாடையும் திரும்ப வந்து போட முடியும், இல்லைனா கொஞ்சம் சிரமப்படணும். ஸோ இந்த இடத்துல அந்த நியூ பவுலர்ஸ் ரெண்டு பேரும் நல்லா டாமினேட் பண்ணி நல்லா போட்டுட்டாங்க டெத் ஓவர்ஸை அப்படின்னா, ஸோ அவங்க பேட்டிங் ஆடுறதுக்கும் ரொம்ப ஈஸியாக இருக்கும் சேஸிங்கில். எம்எஸ் பாய்ஸ் டீமுக்காக லியோ வந்திருக்காரு, அவருக்கான முதல் ஓவரை போட, அணிக்கான 6வது ஓவர். ஸோ ஃபஸ்ட் பால் ஒரு சிங்கிள், இதுவும் ஒரு சிங்கிள். ஸோ லெக் பை தான், லெக் பை இருக்கிறதுனால ஈஸியாக ஒரு ரன் ஓடி எடுக்கிறாங்க. ஸோ லியோ போட்ட ஃபஸ்ட் பாலும் செகண்ட் பாலும் ஒரே மாதிரி இருந்தது. ஸோ தேர்ட் பால் பார்க்கலாம், யார்கர் லென்த், பேட்ஸ்மேனோட காலுக்குள்ளே போட பார்த்தாரு, அதன் காரணமாக ஒரு சிங்கிள். ஸோ பேட்டோட அண்டரில் பட்டிருக்கு, இதுவும் முன்னாடி தான் வந்திருக்காரு, ஒரு ரன் அவுட்டுக்கான வாய்ப்பு. இங்கே ஒரு சூப்பர் ரன் அவுட், ஸோ நல்ல ஃபீல்டிங் சொல்லலாம், ஏன்னா பவுண்டரி பெருசு, அங்கேருந்து த்ரோ அடிக்கணும், இவ்வளோ தூரம் கிளியராக அடிச்சிருக்காரு, அதன் காரணமாக ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ நியூ பேட்ஸ்மேன் சுமன் வந்திருக்காரு. ஸோ இதுவரைக்கும் நல்லா போயிட்டுருக்கு இந்த ஓவர்லேயோ. வந்த முத பந்தே ரிவர்ஸ் திரும்பினார், ஸோ தெளிவாக போட்டிருக்காரு லியோ இந்த ஓவரை, எக்ஸலண்ட்டாக ஒரு விக்கெட் எடுத்து கொடுக்காரு. ஸோ சுமன் அவுட்டாக கவி உள்ளே வந்திருக்காரு நியூ பேட்ஸ்மேன். ஸோ இவரும் லெஃப்ட் ஹேண்ட் பேட்ஸ்மேன். ஸோ நான் இந்த பக்கம் நின்று எடுக்கிறேன், ஏன்னா சன்லைட் ஒரு மாதிரி இருக்குது அந்த பக்கம் இருந்து எடுக்கிறப்போ, வீடியோ ஒழுங்காக தெரியல. ஸோ ஓவர் த விக்கெட்டில் இருந்து, ஸோ இங்கே மேலே போயிருக்கு, அவரே ட்ரை பண்ண பார்க்குறாரு. ஸோ எல்லோரும் ஓடி வர்றாங்க அங்கேயே, கிட்டத்தட்ட பாருங்க 1, 2, 3, 4, 5 பேர்கிட்ட ஒரே இடத்துல வந்துட்டாங்க. அதே மாதிரி பவுலர் ரெண்டுலேயும் ஆள் கீப்பர் மட்டும்தான் இருக்காருங்க. ஸோ தெளிவாக ஆனால் நல்ல ட்ரைங்க பவுலர், பவுலிங் போட்டுட்டு அவ்வளோ தூரம் போகிறதெல்லாம் ஒரு பெரிய விஷயம் உண்மையாகவே, அதுவும் 5 பால் போட்டுட்டு லாஸ்ட் பாலு, கொஞ்சம் எனர்ஜி ட்ரையாக தான் இருக்கும். ஸோ இதோட 6 ஓவர் கம்ப்ளீட் ஆகுது, 40 ரன் ஆடி இருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ். ஸோ பாலை காட்டிலும் 4 ரன் மேலே அடிச்சிருக்காங்க. ஸோ இந்த ஓவர் ரொம்ப முக்கியமாக இருக்கும் ரெண்டு டீமுக்குமே. ஸோ இந்த ஓவரில் பெரிய ஸ்கோர் ஆடவும் போடணும். ஸோ அதே மாதிரி பவுலர்ஸ் என்ன நினைப்பாங்க, இந்த ஊரில் 6 முட்டிட்டாலும் ஒரு கம்மியான ஸ்கோர் வரும், அதை ஈஸியாக அவங்க சேஸ் பண்ணுறதுக்கு ஈஸியாக இருக்கும்னு நினைப்பாங்க. ஸோ பார்க்கலாம், ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான ஓவர், மேட்ச் ஓவர்னு கூட சொல்லலாம். ஸோ ஜீவா வந்திருக்காரு லாஸ்ட் ஓவரை போட, அவருக்கான முதல் ஓவர் நியூ பவுலர். ஃபஸ்ட் பால் அந்த கிரீஸ் லைன்லேயே போட்டிருக்காரு, அதன் காரணமாக இங்கே 1 ரன், நல்ல ஷாட். ஸோ தொங்கியிருக்கு பால் மேலேயே. ஸோ இதுவும் அந்த ரெண்டு ஃபீல்டர் நடுவில் குத்திருச்சு, அதன் காரணமாக 2 ரன் கிடச்சிருக்கு. ஸோ ஒரு ஒரு டபுள் கூட ரொம்ப முக்கியம். எக்ஸலண்ட்டான பாலுங்க, கிரீஸ்க்கு உள்ளே போட்டார் இந்த பாலை.
ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த இந்த மாதிரி பால் எல்லாம் எனக்கு தெரிஞ்சு எடுத்து மேலே ஒரு பெரிய ஷாட் ஆக்குறது வந்து ரொம்ப கஷ்டம். டெத் ஓவர்ஸில் பவுலர்ஸ் இதை தான் ட்ரை பண்ணுவாங்க, அவருக்கு கிளிக் ஆகுதுன்னு நினைக்கிறேன். சப்போஸ் பவுலர் கொஞ்சம் முன்னாடி வந்தால் அது பெரிய ஷாட் ஆக்குறதுக்கு வாய்ப்பு இருக்குது பேட்ஸ்மேன். ஸோ மீண்டும் ஒரு ரிவர்ஸ் திரும்பினார், ஆனால் பால் கொஞ்சம் குவிக்காக போட்டுட்டு இருக்காரு, அதன் காரணமாக கனெக்ட் ஆகலை பேட்டில். ஃபஸ்ட் பால் இது இந்த இன்னிங்ஸோட. ஸோ பேட்டோட ஹேண்டில் கிட்டப்பட்டுச்சு, நல்ல கேட்சிங்க. ஸோ லாஸ்ட் பாலில் ஒரு விக்கெட் கிடச்சிருக்கு. ஸோ இதோட 7 ஓவர் முடிஞ்சிருக்கு, 45, 8 விக்கெட் இழந்திருக்காங்க. ஸோ அவங்களும் நல்ல பவுலர்ஸ் வச்சுருக்காங்க, அதே மாதிரி இவங்களும் நல்ல பேட்ஸ்மேன்ஸ் வச்சுருந்தாங்க. ஸோ எப்படி வேணால் மேட்ச் மாறலாம், ரெண்டுமே ஈக்குவலான டீம். ஸோ வெயிட் பண்ணி பார்க்கலாம். ஸோ 7 ஓவருக்கு 46 ரன் டார்கெட், 42-46 பயங்கரமான பவுலிங் எனப்பு இந்த டீமில் வச்சுருக்காங்க. இருந்தாலும் அவங்க டிஃபெண்ட் பண்ணக்கூடிய ஒரு டார்கெட்டா அப்படின்னு கேட்டிங்கன்னா கண்டிப்பாக சந்தேகம் தான். ஏன்னா பால் டு பால் அப்படின்றப்ப அவங்க பெரிய ஷாட்டுக்கு போகாமல் பால் டு பால் கீழே தட்டிட்டு போயிட்டாலே மேட்ச் வந்து வின் பண்ணுறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது எம்எஸ் பாய்ஸ். ஸோ பார்க்கலாம் யார் இந்த மேட்ச்சில் தப்பு பண்ணுறா அப்படின்ட்டு. ஸோ திருப்பூர் மேக்சிமஸ் கம்மி டார்கெட் தான் செட் பண்ணியிருக்காங்க. ஸோ அவங்க தான் முழுக்க முழுக்க இந்த மேட்சை வந்து டாமினேட் பண்ணி ஆடணும். பார்க்கலாம், நல்ல பவுலிங் எனக்கு வச்சுருக்காங்க. ஸோ அந்த மேட்ச் நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன், டிசப்பாயிண்டிங்காக இருக்காது. லாஸ்ட் ஓவர் லாஸ்ட் பால் வரைக்கும் இந்த மேட்ச் போகிறதுக்கு சான்ஸ் நிறையா இருக்குது. ஸோ ஸ்டே டியூன் ஃபார் த செகண்ட் இன்னிங்ஸ். சேகரண்ணா இது உங்களுக்காக, நாங்கள் ரெண்டு பேர் மாறி மாறி கமெண்ட்ரி பண்ணுறோம். ஸோ எம்எஸ் பாய்ஸ் டீமுக்காக ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜகா, ராஜசேகரில் சவுந்தர், திருப்பூர் மேக்சிமஸ் டீமுக்காக ஓப்பனிங் பவுலர் அருண் ஆண்டர்சன். ஸோ பார்க்கலாம் எந்த டீம் தப்பு பண்ண போகிறாங்கன்னு. ஸோ பால் டு பால் ஃப்ரீயாக ஆடினாங்க, டாட் பால்ஸ் விடாமல் 1-1 ஆடினாங்கனாலே அவங்க மேட்சை வந்து ஒரு ஓவர் பேலன்ஸ் வைக்க வின் பண்ணலாம். ஏன்னா இடையில கண்டிப்பாக மிஸ் பண்ணுவாங்க, தப்பு பண்ணுவாங்க, 2 ரன் ஓடுவாங்க, ஓய்டு கிடைக்கும், பின்னாடி சவத்தில் போடும், உள்ளே போகும், என்னென்ன நடக்கலாம். விக்கெட்டை லூஸ் பண்ணாமல் டாட் பால் விடாமல் பால் டு பால் ஆனாலே இந்த மேட்சை வந்து எம்எஸ் பாய்ஸ் ஈஸியாக வின் பண்ணலாம். ஆனால் முரட்டு பவுலிங் எழுப்பு இருக்குது திருப்பூர் மேக்சிமஸில். ஸோ பார்க்கலாம் ஸ்டேடியூன் பால் மொதல் பால் கண்ட்ரி சைடில் மிட் விக்கெட்டில் முட்டியிருக்காருங்க, சான்ஸ் ஃபார் ஐயோ 4ங்க, மொதல் பாலே 4. ஸோ அவர் வந்து லைனில் இருந்தது அந்த கேட்சை கண்டிப்பாக எடுத்திருப்பார். அங்கே ஒரு சின்ன ஸ்லோப் மாதிரி இருக்குது, மேடு மாதிரி. ஸோ அந்த இடத்துல கொஞ்சம் கஷ்டம்தான், லாங்கில் நின்றுருந்தாரா கண்டிப்பாக பிடிச்சிருப்பார். ஸோ கேட்ச் மிஸ் பண்ணாலும் 4 சேவ் பண்ணியிருக்கலாம். அவங்க இதை தப்பு பண்ணாங்க ஸ்டார்டிங்கில். ஸோ ஸ்டார்ட் வித் பவுண்ட்ரி, நல்லா கான்ஃபிடண்ட்டாக ஸ்டார்ட் பண்ணிக்கிறார் இங்கே ஜெகா. செகண்ட் பாலிங்க லவ்லி பால் குத்துனது, எக்ஸ்ட்ரா பவுன்ஸ், தட் பால் தட் ஒன் வெல் பிளேடு. ஸோ ஒரு 4 அப்புறம் அடுத்த பால் சுற்றி பார்த்தாரு, மாட்டில். ஸோ அடுத்த பாலே சென்சிபிளாக கீழே தட்டிட்டு எண்டு மாற்றிருக்காரு ஜெகா, நல்ல பிளே. ஓப்பனிங் பேட்ஸ்மேன் சவுந்தர் ஆன் ஸ்ட்ரைக், லாஸ்ட் 3 பால்ஸ் மோர், லாஸ்ட் 2 பால்ஸ் மோர், லாஸ்ட் 1 மோர். விட்டு பாட்டமில் எடுத்திருக்காரு, நைஸ் டேக்கனுங்க. ஸோ ஸ்டார்ட்ஸ் வித் பவுண்ட்ரியாக இருந்தாலும் எண்டு வித் விக்கெட்டோடு முடிச்சிருக்காரு அருண் ஆண்டர்சன். ஒரு 4 போனாலும் நல்ல ஓவர். ஸோ ஒரு ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 7, ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ் பாய்ஸ். ஹாய் சொல்லு. கையில் மைக்கே இல்லை, மைக் வச்சு பேசாமல் பேசிகிட்டு இருக்கேன். எம்எஸ் பாய்ஸ் டீமுக்காக நியூ பேட்ஸ்மேன் தினேஷ் உள்ள, அதே மாதிரி நியூ பவுலர் சுமன் உள்ள. ஸோ எம்எஸ் பாய்ஸோட பவுலிங் எனை பற்றி சொல்லியே ஆகணும். ஸோ திருப்பூர் மேக்சிமஸ் மாதிரி ஒரு நல்ல டீமை வச்சு 7 ஓவருக்கு 46 ரன்ல எக்ஸ்ட்ரீட் பண்ணியிருக்காங்கன்னா ரொம்ப நல்ல விஷயம். டாட் பால் வெல் பிளேடு, பால் டு பால் தெளிவாக சிங்கிள் ஆடிட்டுருக்காங்க, டாட் பால்ஸே இல்லாமல் சிங்கிள். ஸோ ரொம்ப முக்கியமான மேட்ச்சில் ஒரு நல்ல பெரிய டீமை தரமாக ரிசீவ் பண்ணிக்காங்கன்னு சொல்லலாம். ஸோ அவங்களும் ஒரு நல்ல ஒர்த்தான டீம் எம்எஸ் பாய்ஸ். லாஸ்ட் 3 மோர் லவ்லி பால், ஆப்பில் ஏறி போகிறத பார்த்துட்டு ஃபுல்லாக தெளிவாக தரமாக ஒரு ஏக்கர் போட்டிருக்காரு, தெளிவாக காலை வச்சுருக்காரு, இல்லைனா ஸ்டிக்கு பதம் பார்த்துருக்கோம். லெக் பையில் ஒரு ரன். லாஸ்ட் 1 மோர் அட்டாட் பால். ஸோ எந்த பவுண்ட்ரியும் வரல, நல்ல ஓவர். ஸோ 2 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 12, எம்எஸ் பாய்ஸ் ஒரே ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க. ஜென்டிலாக தெளிவாக பால் டு பால் எடுத்து போயிட்டு இருக்காங்க இப்போ வரைக்கும். இந்த மாதிரி எடுத்துகிட்டு போனாலே பவுலிங் டீம் ஆட்டோமேட்டிக்காக ப்ரெஷராக ஃபீல் பண்ணுவாங்க. ஏன்னா ஒரு ரெண்டு அவங்க விக்கெட்டும் லூஸ் பண்ணல, ஸ்கோரும் கம்மியாக இல்லை, டாட் பால்ஸும் அதிகமாக வரல, இதனால் பவுலிங் டீம் தான் இப்போ ப்ரெஷரில் இருப்பாங்க.
ஸோ இங்கேருந்து அவங்க தெளிவாக பண்ண வேண்டியது இதுதான். பேட்டிங் டீம் பற்றி குறை சொல்கிற மாதிரி பெருசாக ஒன்றும் இல்லை. பவுலிங் டீம் மேக்ஸிமம் டாட் பால்ஸ் போடணும், ஒரு எண்டில் விக்கெட்டும் எடுக்கணும். ஸோ இது ரெண்டுமே செய்யக்கூடிய கவி வந்திருக்காரு உள்ள. கவி ஓவரை எப்படி சென்சிபிள் ஆடுறாங்கன்னு பார்க்கலாம். எம்எஸ் பாய்ஸ் பேட்ஸ்மேன் ஜெகா ஃபஸ்ட் பாலிங்க. ஓய்யோ ஒரு டஹா பேஜ். ஸோ டூ வந்திருக்கு அசால்ட்டா. செகண்ட் பால் ஒரு நோ பால் அங்கே எடுத்து அடிச்சிருக்காரு, கேட்சை பிடிச்சிருக்காரு விக்கி. ஸோ நோ பால் அங்கே சிங்கிள். போன பால் நோ பால் ப்ளஸ் ஒன்று. ஸோ ஃப்ரீட் பால் இந்த பால். லவ்லி பால், எக்ஸலன்ட் சேவ். கரெக்டான இடத்துல குத்தி வெளியே திருப்பியிருக்காரு பாலை. ஸோ எம்எஸ் பாய்ஸ்க்கு எனக்கு தெரிஞ்சு எந்த ப்ரெஷரும் இல்லை, ஏன்னா அவங்க வந்து டாட் பால்ஸ் விட பெருசாக மைண்ட் பண்ண மாட்டாங்க. ஒரு பால் பிடிச்ச ரெண்டு ரன் அடித்தாலே மறுபடியும் ஸ்கோர் ஈக்குவல் ஆகிடும், அவங்களுக்கு பிரச்சனையே இல்லை. லாஸ்ட் டூ மோர். வெல் பிளேடு. பாலை தெளிவாக லாஸ்ட் வரைக்கும் பார்த்து ஆடுறாங்க பேட்ஸ்மேன். அதான் ரொம்ப ரொம்ப முக்கியம் கிரிக்கெட் பொறுத்த வரைக்கும். குத்துறத மைண்ட் பண்ணி ஆடக்கூடாது, அதே மாதிரி முன்னாடியே ஷாட்டுக்கும் நீங்கள் கமிட் ஆகக்கூடாது. மேட்ச்சை பேஸ் பண்ணி தான் நீங்கள் ஆடணும். அதே மாதிரி பால் லாஸ்ட் வரைக்கும் பார்க்கணும். ஒன் மோர். ஐயோ அகெயின் ஒரு நோ பால் கொடுத்துருக்காங்க, பேர் சான்ஸ் ஃபார் ரன் அவுட் அங்கே. ஐயோ மிஸ் பண்ணியிருக்காரு கவி. நான் ஒரு மூணு நாலு மாதமாக பார்த்துட்ருக்கேன், ஒரு தடவை கூட ஒரு ஸ்டெப் நோ பால் போட்டு நான் பார்த்ததே இல்லை. ஃபர்ஸ்ட் டைமாக ஒரே ஓவரில் ரெண்டு ஓவர் ஸ்டெப் நோ பால் போட்டிருக்காரு. ஸோ மூணு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 23. ஒரு விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ் பாய்ஸ். இதே மாதிரி மூணு ஓவர் முடியும் போது திருப்பூர் மேக்ஸிமம் 25 இருந்தாங்க. ஸோ இவங்களோட ரெண்டு ரன் கூடவே இருந்தாங்க. அதுக்கப்புறம் தான் ஓவர் போட்டு செம்மையாக பேட்ஸ்மென்ஸை ரிஸ்ட்ரிக்ட் பண்ணி ஓவர் குறைச்சாங்க, சரி ரன்ஸை குறைச்சாங்க. பார்க்கலாம் இதுக்கப்புறம் மேட்ச் எப்படி எடுத்துகிட்டு போக போகிறாங்க அப்படின்னு. ஸோ இங்கேருந்து பால் டு பால் தான் மேட்ச். 24-23 தான் ஆடணும். ஸோ கண்டிப்பாக திருப்பூர் மேக்ஸிமஸ் இந்த மேட்சை வின் பண்ணுறதுக்கு நிறையா டாட் பால்ஸ் போடணும். டாட் பால்ஸ் போட்டு பேட்ஸ்மேனை ப்ரெஷர் பண்ணி விக்கெட் எடுக்கணும். அப்படி இல்லைன்னா அவங்க ஆசையை தூண்டி ஷார்ட் ஷார்ட் பாலாக போட்டு அவங்களை பெரிய ஷாட்டுக்கு போக விட்டு விக்கெட் எடுக்கணும். இந்த ரெண்டு தான் பண்ணி ஆகணும். விக்கெட் எடுத்தால் ஒழிய இந்த மேட்சை அவங்க வின் பண்ண முடியும். அப்படி இல்லைன்னா கண்டிப்பாக இந்த மேட்சை எம்எஸ் பாய்ஸ் வின் பண்ணிவிடுவாங்க ஃபார் ஷுர். ஸோ ஃபஸ்ட்டு போட்ட மூணு போலர்ஸில் சுமன் தான் நல்லா போட்டிருந்தாரு. ஸோ சுமனுக்கு ரெண்டாவது ஓவர் ஃபஸ்ட்டாக கொடுக்குறாங்க. ஃபோர்த் ஓவர் போடுறதுக்கு சுமன் வந்திருக்காரு. சுமனுக்கு இது ரெண்டாவது ஓவர். ஃபஸ்ட் பால் ஓ லவ்லி பால். ஸோ சிங்கிள் மைண்ட் செட்டில் ஆடுறாங்க. டாட் பால். ஸோ ஃபீல்டிங்கில் ஒரு சேஞ்சிங்க. கவியை லாங் ஆஃப் சாரி கவர்ஸ்லேருந்து எடுத்து இங்கே வச்சுருக்காங்க. செகண்ட் பாலிங்க அதுக்கேற்ற மாதிரி பாலும் போடுறாரு, ஆனால் தெளிவாக ஒரு ஆஃப் ஆடிட்டுருக்காரு. சான்ஸ் பவுண்டரி அங்கே. ஐயோ ஒரு மிஸ்ஃபீல்ட் அங்கே. ஃபோர். என்ன செய்யக்கூடாதோ அதை செஞ்சுருக்காங்க. இங்கே இந்த மாதிரி நேரத்துலலாம் நீங்கள் ரெண்டு ரன்னை எப்படியாவது ஒரு ரன் ஆகணும். இங்கே ஒரு ரன்னை நாலு ரன் ஆக்கியிருக்காங்க. மிகப்பெரிய தவறு பண்ணியிருக்காங்க நான் சொல்லுவேன். இந்த மாதிரி ஒரு லோ ஸ்கோரிங் மேட்ச்சு நீங்கள் டிஃபெண்ட் பண்ணும்போது ஒரு பால் டாட் பால் போடுறதுக்கு ரொம்ப ரொம்ப கஷ்டப்படுவாங்க. அந்த மாதிரி டாட் பால் போடுற போலர்ஸ் நீங்கள் வச்சிருக்கும் போது அவங்க நீங்கள் முடிஞ்ச வரைக்கும் நீங்கள் ஃபீல்டிங் செட் கஷ்டப்பட்டால் பண்ணி கொடுக்கணும். நீங்கள் லேசியாக ஒரு ரன் போடுறது நாலு ரன் விட்டிங்கன்னா அந்த போலர்ஸ் தான் கான்ஃபிடன்ஸ் போயிடும், அங்கேருந்து அவங்களே உழன்றுவாங்க. லஸ்லீ மோர் அல்லாப்லி ஒரு லீடிங் எட்ஜிங்க. சான்ஸ் ஃபார் கேட்ச். நடுவில் போயிட்டுருக்கு, யாருமே பிடிக்கல. டூங்க. ஸோ ஸ்டெம்பில் நிற்காமல் இந்த பக்கம் அந்த ஓடி ஓடி பாடிட்டு இருக்காரு. இதுவே போலருக்கு ஒரு மாதிரி கான்ஃபிடன்ஸ் கொடுக்காது. ஸோ நாலு ஓவர் முடிஞ்சு, ஸ்கோர் 32. ஒரு விக்கெட் லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ் பாய்ஸ். தெளிவாக ஆடிட்டு இருக்காங்க. எப்படி ஆடணுமோ மேட்ச் எடுத்துகிட்டு போகணுமோ அந்த மாதிரி எடுத்து போட்டிருக்காங்க. ஒரு வெல் மெச்சூர்டு கேம்னு நான் சொல்லுவேன். பேலன்ஸ் இருக்க 18 பாலில் 14 தான் ஆடணும். ஸோ எனக்கு தெரிஞ்சு 80% மேட்ச்சு எம்எஸ் பாய்ஸ் கையில் தான் இருக்குது. ஸோ எப்பவும் சொல்கிறது தான், கடைசி ஓவருக்கு முந்தின ஓவர் நம்ம மேட்ச் ஓவர்னு சொல்லுவோம். ஆனால் 7 ஓவர் மேட்ச் இது, 18-14 அடிக்கணும் அப்படின்றப்போ இந்த ஓவருமே மேட்ச் ஓவர் தான். இந்த ஓவர் இதுக்கு அடுத்த ஓவர் தான் மேட்ச் ஓவர். இந்த ரெண்டு ஓவரில் ரெண்டு ஓவருமே நீங்கள் கண்டிப்பாக பிடிச்சி போடணும். ஒரு 4-4 ரன்னில் போட்டிங்க அப்படின்னா கண்டிப்பாக லாஸ்ட் ஓவர் வரைக்கும் நீங்கள் ட்ரை பண்ணலாம். இல்லை இந்த ஓவரில் அடி விழுகுது அடுத்த ஓவரில் அடி விழுதுன்னா ஒரு ஓவர் பேலன்ஸ் வச்சு அவங்க ஜெயிச்சிருவாங்க. ஸோ பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப முக்கியமான அந்த ஓவரை போடுறதுக்கு விக்கி வந்திருக்காரு. விக்கி டூ ஓப்பனிங் பேட்ஸ்மேன். ஃபர்ஸ்ட் பால் லவ்லி பால், கரெக்டாக கையை வச்சுருக்காரு கீப்பர், இல்லைனா உள்ளே போயிட்டுருக்கோம். அடித்து போட்டார், எக்ஸ்ட்ரா பவுன்ஸு. டாட் பால். ஸோ இந்த மாதிரி நிறையா டாட் பால்ஸ் தேவை திருப்பூர் மேக்ஸிமஸ்க்கு. செகண்ட் பால் லவ்லி டேக்கன், எக்ஸலன்ட் டேக்கன். அருண் ஆண்டர்சன் கரெக்டான இடத்துல ஃபீல்டர் வச்சுருக்காங்க கல்லியில். ஸோ மொமெண்டம் சேஞ்ச் ஆகுதான்னு பார்க்கலாம். ஏன்னா ஃபஸ்ட்டு ரெண்டு பாலில் ரன் எதுவும் வரல. ஒரு விக்கெட் வெல் செட் பேட்ஸ்மேன் ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெகா, அவர் விக்கெட் எடுத்திருக்காங்க. ஸோ
விக்கி ஒரு கேம் சேஞ்சரா இருப்பாரான்னு பார்க்கலாம். சோ நம்ம சேனலுக்கு தான் வந்து கமிட்டி வந்து மார்க்கெட்டிங் பண்ணிட்டு இருக்காங்க. கரெக்டான இடத்துல பந்து போட்டாருன்னு சொல்லலாம். ஃபீல்டிங் கரெக்ட்டா செட் பண்ணி ஏனா பெரிய ஷாட் போக போறது இல்ல கீழ தான் ஆட போறாங்கன்றதனால அந்த இடத்துல நிறைய பால் ஆடுனாங்க. அதனால கரெக்டான இடத்துல ஃபீல்டிங் வச்சிருக்காங்க. கல்லில நியூ பேட்ஸ்மேன் சத்யா உள்ள லாஸ்ட் 4 பால்ஸ் மோர். ஒரு மாதிரி லேசியா சிவலிங்க அண்ணே மாதிரி நிக்கறாப்ல. அவர மாதிரியே பேட்டிங் விடுறாப்ல ஃபாஸ்டா. சிங்கிள் ஃபுட்பால். ஐயோ எனக்கு தெரிஞ்ச அவர் ஸ்டெம்ப் லைனுக்கு வராம நேருக்கு நேராவே போடலாம். ஃபர்ஸ்ட் பால் போட்டார்ல அடிச்சு அந்த மாதிரி போடலாம். ஏன்னா ஸ்டெம்ப் லைன் வந்தா ஈஸியா கீழ ஆடிடுவாங்க. ஈஸியா பேட்ல கனெக்ட் பண்ணிடுவாங்க. லாஸ்ட் 2 மோர். இப்போ வரைக்கும் 2 ரன் போயிருக்கு. திருப்பி போட்டிருக்காரு. சான்ஸ் பார் கேட்ச். ஓ இல்ல உள்ளதான் போயிருக்கு நினைக்கிறேன். மேல போயிருக்கு. சோ கிராண்டட் 2. கொஞ்சம் இறங்கி இருந்தாலுமே அருண் ஆண்டர்சன் பிடிச்சிருப்பாரு. சோ லக்கும் இருக்கு அவங்களுக்கு. ஒரு ஓவருக்கு 4ன்ற மாதிரி பிடிச்சி போடணும்னு சொன்னேன். இது வரைக்கும் அவர் ஓவரில் 4 ரன் போயிடுச்சு. லாஸ்ட் 1 பால் இருக்கு. டாட் பால் போட்டால் நல்லா இருக்கும். இது மாதிரி லேசியாக தான் நிற்கிறார் சத்யா. ஆனால் கரெக்டாக பேட்டை மட்டும் ஃபாஸ்ட் அடிக்கிறாரு. ஐயோ கரெக்டான ஃபீல்டிங் வச்சுருந்தாங்க. தலைக்கு மேலே போயிடுச்சு. சிங்கிள் 5 ரன் இந்த ஓவரில் வந்துருக்கு. ஸோ 5 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 37. 2 விக்கெட்டை லூஸ் பண்ணியிருக்காங்க எம்எஸ் பாய்ஸ். லாஸ்ட் 2 ஓவர் இருக்கு. 9 ரன் ஆடணும். ஸோ பதட்டம் ஆன் திருப்பூர் மேக்ஸிமஸ். அவங்க ஒரு பெரிய டிஸ்கஷன் போயிட்டுருக்கு. இந்த ஓவர் மேட்ச் ஓவர். நான் எப்போவும் சொல்லக்கூடிய ஒரு ஓவர். அந்த ஓவரை யார்கிட்ட கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி இப்போ பேச்சு போயிட்டுருக்கு. ஏன்னா இந்த ஓவரில் அவங்க பிடிக்கிறது தான் லாஸ்ட் ஓவரில் மேட்ச் எப்படி மாறுன்றதை பொறுத்து இருக்குது. இந்த ஓவரில் அடி விழுந்துருச்சுன்னா ஈஸியாக வின் பண்ணிவிடுவாங்க. நல்ல மேட்ச் ஆக்சுவலாக இது. ஸோ அகெயின் ஃபஸ்ட் ஓவர் போட்ட அருண் ஆண்டர்சன் வந்திருக்காரு. அருண் ஆண்டர்சனுக்கு இது 2வது ஓவர். 2 ஓவர் இருக்குது. 9 ரன் ஆடணும். இந்த ஓவர் மேட்ச் ஓவர். ஸோ லாட்ஸ் ஆஃப் ப்ரெஷரிங்க, லாட்ஸ் ஆஃப் ஃபீல்டிங் சேஞ்சஸிங்க. மாற்றி 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 வைக்கிறாங்க. அதுக்கேற்ற மாதிரி பாலும் போட்டுட்ருக்காங்க. ஆனால் பேட்ஸ்மேன் அந்த இடத்துல ஆடலை. ஸோ அவுட் ஆன ஓப்பனிங் பேட்ஸ்மேன் ஜெகா மட்டும்தான் அந்த இடத்துல அடித்தார். இப்போ ஃபஸ்ட் பாலிங்க லவ்லி பால், ஃபுல் பேஸில் ஒரு டாட் பால். பால் தான் டாட் விட்டார். உடனே நான் ஸ்டிக்கர் வந்துட்டார் இவர்கிட்ட. இது ஒரு சென்சிபிள் கிரிக்கெட். ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருனா, நீ சுத்தாத எண்டை மாற்று, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நம்ம கீழே ஆடி ஜெயிச்சிடலான்ற மாதிரி சொல்லியிருப்பாருன்னு நினைக்கிறேன். இப்போ 12:09, இப்போ 11:09. அடிச்சாருங்க மட்டார்னு. மரத்துக்குள்ளே போயிருக்கு. ஸோ ஓடிதான் இருக்கணும்னு நினைக்கிறேன். ஸோ தினேஷ் ரொம்ப இளையராகவே உள்ளே வந்தார். சென்சிபிளாக ஆடிக்கிட்டு இருக்காரு இப்போ வரைக்கும். லாஸ்ட் 10 பால் இருக்குது. 8 ரன் ஆடணும். லவ்லி ஏந்தி விட்டுருக்காரு மேலே. ராஜ்குமார் கையிலே போயிட்டுருக்கு. லவ்லி தேக்கணுங்க. மொமெண்டம் அகெயின் சேஞ்ச் ஆகுதுன்னு நினைக்கிறேன். ஸோ நான் நிறைய தடவை சொல்லியிருக்கேன், இந்த மாதிரி சுச்சுவேஷனில் நீங்கள் லேசியாக ஃபீல்டிங் பண்ணி 1-2 ஆக்கியோ 2-3 ஆக்கியோ இல்லை 1-4 ஆக்கியோ விட்டுறீங்க அப்படின்னா கடைசியில் அந்த 2 தான் உங்களுக்கு வந்து பெரிய தலைவலியாக நிற்கும். ஸோ இந்த இடத்துல ஆஃப் சைடில் அந்த 1 ரன் போகிறத 4 ரன் ஆக்குனாங்க ஒரு 2 ஓவருக்கு முன்னாடி. ஸோ இப்போ அந்த 4 ரனில் 3 ரன் இருந்திருந்தா அவங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருந்திருக்கும். பேட்டில் பட்டிருக்கு. எக்ஸலண்ட் கேரி, செம்மையாக எடுத்தார். நல்லா கேரி ஆயிடுச்சு அவர் கையில். செம்ம கேட்சு, ஃபுல் பேஸில் வந்த பால். நான் சொன்ன மாதிரி மேட்ச் ஓவர்னு சொல்லக்கூடிய லாஸ்ட் ஓவருக்கு முந்தின ஓவரை அருண் ஆண்டர்சன் ஒரு வெல் கண்ட்ரோல்டாக போட்டுட்ருக்காருன்னு சொல்லலாம். இப்போ வரைக்கும் வெல் செட் பேட்ஸ்மேன் அவரையும் எடுத்தார். அதே மாதிரி ஒரு லெஃப்ட் ஹேண்டர் பெரிய ஷட் அடிக்கக்கூடிய பேட்ஸ்மேன் சத்யா அவரையும் எடுத்துட்டாருங்க. ஸோ 2 நியூ பேட்ஸ்மேன் உள்ளே வந்திருக்காங்க. செட் ஆகிறதுக்கு டைம் எடுப்பாங்க. ஸோ மொமெண்டம் இங்கே சேஞ்ச் ஆகிட்டுருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ நியூ பேட்ஸ்மேன் அண்ணன் மகேஷ் வந்திருக்கார் உள்ள. ஒரு சென்சிபிள் பிளேயர். மேட்ச் எப்படி எடுத்து போகிறான்னு பார்க்கலாம். பாலை விட ரன்னு கீழே போயிடுச்சு. இப்போது பால் டு பால் கொண்டு வந்துட்டாங்க. அகெயின் 8 பாலுக்கு 8. லாஸ்ட் 2 மோர். டாட் பால். இப்போ வரைக்கும் எக்ஸலண்ட் ஓவர். கேம் சேஞ்ச் ஓவர் போட்டுட்ருக்காரு அருண் ஆண்டர்சன். மொதல் 5 பாலை ஒரே ரனில் போட்டிருக்காரு. 2 மெயினான வெல் செட் பேட்ஸ்மேன் எடுத்து கொடுத்துருக்காரு. ஸோ இந்த மேட்சை ஒருவேளை திருப்பூர் மேட்ச் வின் பண்ணுறாங்கன்னா மேட்ச் வின்னர் கண்டிப்பாக அருண் ஆண்டர்சன் தான். ஸோ 1 பால் மேட்ச் பால். சென்சிபிளாக கீழே ஆடிருக்காங்க. சான்ஸ் ஃபார் ரன் அவுட். ஸோ 2 ரனில் போட்டிருக்காரு இந்த ஓவரை. எக்ஸலண்ட் ஓவர் அருண் ஆண்டர்சன். ஸோ 6 ஓவர் முடிஞ்சு ஸ்கோர் 39. ஒரு ஓவர் இருக்குது. 7 ரன் அடிக்கணும். ஸோ 6 பாலுக்கு 7 ரன் அடிக்கணும். ஸோ லாஸ்ட் ஒரு ஓவர் போடுறதுக்கு அனுதீப் ஒரு ஃபாஸ்ட் பவுலர் சூஸ் பண்ணியிருக்காங்க. வேரியேஷனும் போடுவார் அனுதீப். ஸோ ஒரு ஓவருக்கு 7 ரன் அடிக்கணும். மேட்ச் ட்ரா ஆனால் சூப்பர் ஓவரை போகும். ஸோ பார்க்கலாம் இந்த மேட்சே எப்படி இருக்குது. அடுத்து போல் டிசைடிங் ஒன்று இருக்குது. ஸோ அதுவும் பரபரப்பாக போகும்னு நினைக்கிறேன்.
சென்சிபிளா ஆட பார்த்தாரு டாட் பால் சோ பவுலர்ஸ்க்கு கான்ஃபிடன்ட் கொடுக்க கூடிய முதல் பந்த டாட் பால் போட்டுருக்காரு அருண் சாரி அனுதீப் செகண்ட் பாலிங்க லெஃப்ட் திரும்பி இருக்காரு டாட் பால் அகைன் ஒரு வைடியாக்கர் செம்மயா போட்டாரு முதல் ரெண்டு பாலும் பேக் டு பேக் டாட் பால் செம்ம பிரஷர் சோ நான் சேகர்ல இருந்து தன்ராஜ் வந்து ஸ்ட்ரைக்கர்ல இருக்க மகேஷ்ட பேசுறாரு சோ இங்க ஒரு மாதிரி பிரஷரை கிரியேட் பண்ணிட்டு இருக்காங்க திருப்பூர் மேக்ஸிமஸ் டாட் பால் அகைன் டாட் பால் சோ பேக் டு பேக் டாட் பால்ஸ் போட்டுருக்காரு முத மூணு பாலுமே டாட் பால்ஸ் ஸோ இந்த மாதிரி சுச்சுவேஷனில் பேட்டில் பந்து ஒட்டலைனா ரீசெண்டாக எண்டு மாற்றி அந்த பேட்ஸ்மேன் ஆட விட்டுருணும் ஸோ மகேஷ் உள்ளே வந்த மொதல் நாலு பாலுமே டாட் பால் ஆகிருக்கு ஒரு பால் மட்டும் சிங்கிள் எடுத்து ஸ்ட்ரைக்கில் இருக்கார் இந்த ஓவரில் மொதல் மூணு பாலையும் டாட் பால் போட்டார் ஸோ இப்போ இருந்து ஒரு பவுண்டரி அடிச்சாகணுன்ற மாதிரி ஆயிடுச்சு நிலமை பேட்டில் எடுத்திருக்காரு ட்ரான்ஸ்ஃபர் டூ இங்க ட்ரான்ஸ்ஃபர் ரன் அவுட் சிங்கிள் ஸோ கேம் வந்து 80% நான் அவங்க சைடு இருக்குன்னு சொல்லியிருந்தேன் ஸோ அருண் அருண் ஆண்டர்சன் போட்ட ஓவரில் 50-15 மாறிடுச்சு இந்த ஓவரில் 80% பவுலிங் டீம் சாதகமாகிடுச்சு அதாவது திருப்பூர் மேக்ஸிமம்ஸ் பக்கம் மேட்ச் மாறிடுச்சு நியூ பேட்ஸ்மேன் தன்ராஜ் உள்ள லாஸ்ட் டூ பால்ஸ் இருக்குது 6 ரன் அடிக்கணும் இந்த பாலை கண்டிப்பாக அடிக்கணும் ஸோ இந்த பால் மேட்ச் பால் ரொம்ப பரபரன் பரபரப்பாக போயிட்டு இருந்த மேட்ச் ஆஹா டாட் பால் டாட் பால் ஸோ 90% இந்த மேட்ச் அவங்க சைடு மாறிடுச்சு ஸோ நான் எப்போவும் சொல்கிற மாதிரி தான் நேச்சுரல்னு சொல்லிட்டு இருக்கேன் ஸ்ட்ரெயிட்டு லாங் பவுண்ட்ரி மிட் விக்கெட் லாங் பவுண்ட்ரி இங்கே மட்டும்தான் அவங்களால் அடிக்க முடியும் அனுதி போடுற பேஸுக்கு கண்டிப்பாக அவங்களால் லெக்கில் பாலை பிக்கப் பண்ண முடியாது அந்தளவுக்கு டைமிங் இருக்காது ஸோ அடிச்சா ஸ்ட்ரெயிட்டில் அடிக்கணும் லாஸ்ட் ஒன் பால் சிக்ஸ் அடிக்கணும் லவ்லி ஒரு லோ ஃபுல் டாஸ் இந்த மேட்சை வந்து வின் பண்ணுறாங்க ஸோ மேட்ச் வின்னர் யாருன்னு கேட்டிங்கன்னா அருண் ஆண்டர்சன் அண்ட் லாஸ்ட் ஓவர் போட்ட அனுதீப் ஸோ இதுதான் முக்கியமான விஷயம் நீங்கள் லாஸ்ட் வரைக்கும் மேட்ச்சில் இருக்கணும் கிரிக்கெட்டை பொறுத்த வரைக்கும் லாஸ்ட் பாலில் கூட மேட்ச் மாறும் யார் சைடு மாறும் தெரியாது ஸோ நீங்கள் மனசு விட்டிங்கன்னா 12-9 உங்களுக்கு வந்து மழை மாதிரி நீங்கள் மேட்ச்சில் இருந்தீங்க கன்ஃபிடண்ட்டாக இருந்தீங்கன்னா 12-9 உங்களுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சுலபமான ஒரு விஷயம் அதை திருப்பூர் மேக்ஸிமஸ் தரமாக செஞ்சு காமிச்சிருக்காங்க எனக்கு தெரிஞ்சு அவங்களுக்கு லக்கு செம்மையாக வேலை செய்யுது இன்றைக்கி அதே நேரத்தில் இன்றைக்கி அவங்க போல் டிசைடிங் மேட்சை வின் பண்ணி செமி என்ட்ராக சான்ஸ் நிறையா இருக்குது ஏன்னா இந்த மாதிரியெல்லாம் வின் பண்ணி வர டீம் தான் டிசைடிங் மேட்சை வின் பண்ணுவாங்க பார்க்கலாம் உள்ளூர் கிரிக்கெட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கீழே உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க